This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Like, comment and share and subscribe to Little Talks. Little Talks is anirukum vanakkam naan jithu. So ippo en kuda one of the finest music composer of our industry appdin sollalam Sam CS brother da irukkaru. Vanakkam na. Vanakkam. So happy joining with you. So first of all nalla irken. So ungalaudaiya works regular ah paathitt irukom. Vera level la pandringa. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தோம். இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு இல்லையா இன்டர்வியூலாம் கொடுத்து. நான் யாருக்குமே வெளியிலே வரல. நான் அதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய ஒர்க் இருந்தது. ஏன்னா நிறைய கேப்பில் முன்னால் வந்து ஒர்க்கே பண்ணாமல் இருந்திருக்கோம். ஸோ இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஆஃப்டர் விக்ரம் ஏதா கைதி இதெல்லாம் தாண்டி எக்கச்சக்க மூவிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வேறு வேறு லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடா. ஸோ இதெல்லாம் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் அதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உண்மையாக டைம் இல்லை. அதான் நான் கூட லாக்டவுன் ஒரு ரீசனாக சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் வர்ச்சுவலாவது கொடுத்துருப்பீங்க. பட் உங்களுடைய அந்த பிஸி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது புரியுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. ஏன்னா அந்த படங்களுக்கு அப்புறமா தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஃபிலிம்ஸ் வருது. இப்போ எல்லாமே ரிலீஸை நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்டருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ராக்கெட்ரிக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய மியூசிக் கம்போசர் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்மளுடைய ஃபீல்டை இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிடைக்கணும். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயோகிராஃபி மோர் தென் இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறத தாண்டி ஒரு ரியல் ஸ்டோரி. அது வந்து நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வந்த ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி. பயோபிக்காக ஒரு ரியல் ஸ்டோரியை பண்ணும்போது என்னென்னா நீங்கள் நிறைய ட்ராமா வந்து ஆட் பண்ணவே முடியாது. ஸோ ட்ராமா க்ரியேட் பண்ணுறது வந்து அது பண்ணோம்னா ஒருவேளை அதோட ஒரிஜினல் எசன்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ மியூசிக்கலாக சொல்கிறேன். ஸோ அது வந்து ராக்கெட்ரியில் வந்து என்னென்னா அந்த ஒரிஜினல் அந்த எசன்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது. பட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபீலும் வரணும். ஸோ இது ரெண்டு மியூசிக்கோட இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பண்ணோம். ஸோ அதுக்கு பாராட்டு கிடைக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா. அதில் பயங்கரமாக அந்த வயலின்லாம் வாசித்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி என்னென்னா மேக்ஸிமம் நிறைய படங்களுக்கு வந்து வெளியில் மேசடோனியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து ஸோ எடுக்கிறோம். ஆர்கெஸ்ட்ரா வெளியில் உள்ள ஆர்கெஸ்ட்ரா எடுக்கிறோம். பட் என்னென்னா அது அதுக்கு அந்த ஜோனர் வந்து கரெக்டாக செட் ஆகணும். நம்ம பண்ணுற படங்கள் வந்து அந்த ஜான்ரவில் இருக்கணும். ஸோ ராக்கெட்ரி வந்து முழுக்க முழுக்க வேறு ஃப்ரான்ஸு ரஷ்யா இந்த மாதிரி ஒவ்வொரு வேறு வேறு கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் ஆகும் அந்த ஸ்டோரி வந்து. ஸோ ஸ்காட்லாண்டு ரஷ்யா யூஎஸ்ஸு ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னதுன்னா அந்தந்த கண்ட்ரிக்கான ஒரு மியூசிக் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு ஸோ அந்தந்த எத்தனைக்கு யூஸ் பண்ணிவிட்டு காமனாக ஒரு மியூசிக் வந்து ஒரு பக்கா ஒரு ஆர்கெஸ்ட்ராலாக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தது விஷுவல் கூட அதுதான். அது என்னென்னா மேசடோனியாவில் பண்ண இது டோட்டலாக ஆர்கெஸ்ட்ரா 72 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா எடுத்தோம். ஸோ அது எடுக்கும்போது என்னென்னா அந்த படத்தோட ஃப்ளேவரே ஆக்சுவலி ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கன்ஃபார்மாக போகுது. ஸோ அந்த ஸ்கோர் ஆக்சுவலி எனக்கு அதை பண்ணி முடிச்சு அதில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு எண்டு ரிசல்ட்டாக இது தியேட்டரில் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக பயங்கரமாக இருக்குது நிச்சயமாக. ஸோ மாதவன் சார் கூட சம பாண்டிங் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து ரீசெண்டாக ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க அவங்களுடைய பர்த்டேக்கு. அது கமெண்ட்டில் அவர் வந்து நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்எவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசார கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ எப்படி வந்தது ஆக்சுவலி அவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க? இல்லை எனக்கு விக்ரம் மேதாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷனு அது நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு விக்ரம் மேதாவோட சக்ஸஸ் மீட்டில் வந்து நாங்கள்லாம் ஒன்றா மீட் பண்ணும்போது அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பன் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படி ஒரு படம் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாலே அப்போவே சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் லெவலுக்கு கொண்டு வந்து அதுலேருந்து அந்த ஜேர்னிலேருந்து ஃபுல்லாக நான் இருக்கிறேன். அப்புறம் என்னென்னா இந்த படத்தில் வந்து அவர் ஒரு டைரக்டராக இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கதை பண்ணுறாரு ஒரு படம் பண்ணுற அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணல அவர். அவர் இதை வந்து ஒரு என்ன ஒரு நம்பி நாராயணன் வழக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு 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 ப்ரெஸ்லலாம் நம்ம சொல்கிறதுக்காகனு சொல்லுவாங்க நம்பி நாராயணனாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுதுவாங்க. ஸோ இது வந்து அந்த வார்த்தை உண்மை. அது எப்படின்னா அவர் நம்பி நாராயணன் ஏன்னா அவர் நம்பி நாராயணன் சாரை போய் மீட் பண்ணி அவரோட மேனரிசம் அவர் என்ன பண்ணுவார் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அவரோட எமோஷன்ஸ் இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு அதை வந்து எங்களை மாதிரி எல்லா டெக்னீஷியனுக்குமே அவர் வந்து அதை வந்து சொல்லி புரிய வச்சு வாங்கினார். ஸோ அது அந்த ஜேர்னி பெரிய ஜேர்னி. அதில் வந்து நிறையா உண்மையை சொல்லணும்னா அவரோட நிறைய சண்டையெல்லாம் கூட போட்டிருக்கோம். ஆனால் அது எதுக்குன்னா இப்போ நம்ம இதை வந்து இப்படி பண்ணிடலாமே ஒரு மாதிரி சினிமாட்டிக் இப்படி பண்ணலாமே எல்லாம் தோணும்.
ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு இதுதான் வேணும் பார். அதுக்கு ரீசன் என்னென்னா அதுதான் அவர் வந்து நம்பிதான் சாரை ஸ்டடி பண்ண விதம். ஸோ அவரோடது இப்போயும் நல்லா போயிட்டுருக்கு. மேன்மேலும் அவர் பண்ணுற படங்களில் நான் இருப்பேன் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. ஸோ பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் சினிமாட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நடுநடுவில் நம்பிநாராயணன் சாரே ரியலாக வந்து பேசுகிற ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி லைட்டாக வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டு வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து முடிஞ்சளவு ரியலிஸ்டிக்காக இதை காட்டணும். ஏன்னா அவருடைய எஃபர்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த பிரித்து பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க் அதில் எப்படி எந்த இடத்துலாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது? இல்லை, நீங்கள் இந்த படத்தில் நிறைய ட்ராமா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு 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 சயின்டிஸ்டோட லைஃப்பில் நடந்த அப்படி மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ரஷ்யாவிலேருந்து ஒரு கொஞ்சம் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு யுஎஸ் நேவி வந்து ஒன் சைடில் வந்து அவர் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து இவங்க வந்து அதை எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகி வர்றது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து விகாஸ் இன்ஜினோட டெஸ்டிங் வந்து இருக்கும், அது 180 seconds வரைக்கும் அதோட. ஸோ இதெல்லாமே வந்து ட்ராமாட்டிக்கான விஷுவல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரேமாக வச்சிங்கன்னா வந்து அங்கே என்ன இருக்குன்னா ஒரு டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் இது ஆகுமா ஆயிருமா அப்படிங்கிறதா இருக்கும். பட் நம்ம இதை வந்து அவங்களோட ரியாக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக் தான் இதோட பிரம்மாண்டமாக அதை கொண்டு போகணும். ஸோ அந்த விஷயத்தில் மேடியுமே கரெக்டாக சொன்னார், இந்த சீனில் நீங்கள் வந்து மியூசிக் ஹெவியாக வேணும் கேட்டுவாங்கனாரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக நிறைய சினிமாட்டிக்காக சூப்பராக பண்ணும், எபிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணோம் அந்த இடம்லாம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் என்னென்னா இந்த ரியல் ஃபீலும் மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும், கூடயே வந்துட்டு இருக்கும். ஆமாம். ஸோ ஆனால் நீங்கள் எண்டாவதுலேயே ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஒரு பயோபிக் சொன்னாலும் அதில் வந்து கன்ஃபார்மாக ஒரு 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 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு 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 இருக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப மெலோ ட்ராமாவாக சொல்லிட்டோம்னாலும் சிலருக்கு போர் அடிச்சிடலாம். ஸோ அந்த போர் அடிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது, அது அந்த மாதிரி பண்ணது தான். அது எல்லாத்தையும் கலந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஆக்சுவலி சொல்லும்போது அந்த ரிசர்ச் ஒர்க்கு எவ்வளோ தூரம் அவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றது புரியுது. பட் அதை விஷுவலாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அஸ் அ டீமாக நீங்கள் மொத்தமாக பண்ணும்போது அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை. அண்ட் அதை தாண்டி வந்து இப்போது சூர்யா சார் இதில் ஒரு பெரிய இன்க்ளூடாக இருந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த நியூஸ் கேள்விப்பட்டு தான் ஓ ஹாப்பி பர்சனலி? ஆக்சுவலி அவர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னார், சூர்யா சார் வந்து நான் ரெண்டு பேர்கிட்ட கேட்க போகிறேன், ஒன்று ஷாருக்கான் இன்னொன்று வந்து இவர். ஷாருக்கான் கிட்டே அவர் வந்து கேட்டது அப்படின்னா ஷாருக்கான் வந்து நான் பண்ணுறேன் இதை எனக்காச்சும் சொல்லிட்டு அவரே சொன்னதா சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இவர் நம்பலை, இவர் சும்மா ஏதோ அவர் சொல்கிறார் வழக்கமாக நம்ம ஒரு கர்டசியாக சொல்கிறாருன்னு நினச்சாரு. பட் உண்மையாகவே அவர் இந்த கதை மேலேயும் ஏன்னா நம்பினாரேன்னு ஒருத்தரோட ஸ்டோரி தெரிஞ்சவங்க 100% அவருக்காக ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் எல்லாருமே டெக்னீஷியனாக எல்லாருமே ஒர்க் பண்ணதே அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. இது வந்து நம்ம பணம் இதெல்லாம் தாண்டி ஒரு அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக பண்ணாங்க. ஸோ ஷாருக்கான் அவரும் வந்தார், சூர்யா சார் அதான் வந்தவொடனே இவங்கெல்லாம் வந்தவொடனே வேல்யூ ஆயிடுச்சு. ஒரு ஒரு என்ன தான் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு சாப்பாடு பண்ணியிருந்தாலும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு இப்போ இட்லியெல்லாம் வச்சோம்னா இந்த கேரட்டு கொக்கும்பரெலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து அது அதை வந்து கொண்டு போய் சாப்பிடணும்னு தோண வச்சது வந்து இவங்களோட ஃபேஸஸ் தான். நிச்சயமாக அடுத்து சுழல் பற்றி நிச்சயமாக பேசி ஆகணும், ஏன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அவங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது ஓகே ஒரு தரமான படைப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பார்த்ததுக்கப்புறமா ஒரு எபிசோட் பார்த்துட்டு எங்களால் பாஸ் பண்ணவே முடியல. ஒரே ஸ்ட்ரெச்சிலலாம் 8 episodesலாம் முடிச்சிருக்கோம். நானே அப்படி தான் முடித்தேன் அப்படின்னா பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட எந்தளவு ஸ்பெஷல் உங்களுக்கு வெப்சீரிஸ் பிளாட்ஃபார்மில் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண? இல்லை, நான் வழக்கமாக வெப்சீரிஸ்னால் எப்படி நினச்சேன்னா இப்போ வழக்கமாக என்கிட்ட வந்ததெல்லாம் எப்படி இருந்தால் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக, நான் பட்ஜெட்னு மீன் பண்ணுறது வந்து என்னோடய சேலரியாக கிடையாது, ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம செலவு பண்ணுறதுன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மேசிலோனியன் ஆர்கெஸ்ட்ரா இல்லைன்னா இங்கே இருக்கிற லைவ் பிளேயர்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சென்னை ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஒரு தபலா வாசிக்கிறவங்கலேருந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து வாசித்தா மட்டும்தான் இது ஒரு உயிரோட்டமாக இருக்கும் வழக்கமாக ஒரு. ஸோ வழக்கமாக இப்போ வரக்கூடிய வெப்சீரிஸ் நம்ம ஊரில் அது எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு சேனல் ஒரு மிகப்பெரிய சேனல் ஏதாவது இருக்குன்னா அதில் வர சீரியல் இருக்குதுங்களா, அதோட ஒரு ஹெச்டி குவாலிட்டி அதோட கொஞ்சம் பெஸ்ட்டான குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வெப் ஒரு சீரியலை தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க. பட் நான் வந்து அப்படி பார்க்கல. இப்போ மணி ஹேஸ்டாக இருக்கட்டும், இல்லை டார்க்காக இருக்கட்டும், இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அதோட ஸ்கேலும் அவங்க பண்ண விதமும் அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. படத்தை விட பயங்கரமாக இருக்குது, சினிமாவை விட வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி வரமாட்டேங்குதே, ஏன் நம்ம ஊரில் இதுக்கு இவ்வளோ வேல்யூ இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது தான் அமேசான் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புஷ்கர் சார் வந்து ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சார். அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம்டா சாமி நம்ம பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோன்னே அதை படித்தோம், நான் ஸ்கிரிப்டாக படித்தோம். படிக்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க பண்ணுறாங்களே எனக்கு ஒரு இது இந்த ஒரு வழக்கமாக ஒரு மித்தையும் நார்மலான ஒரு க்ரைமையும் மிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ விக்ரமாதித்யன் வேதாளம், வேதாளம் இங்கே வந்து இது. ஸோ அதான் விக்ரம் வேதா. ஸோ அந்த மாதிரி ஒரு மித்தை வந்து சொல்லி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு
கதை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு இது. பட் கரெக்டாக அந்த 8 எபிசோடு 8 நாள் ஃபங்க்ஷனு அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த நேட்டிவிட்டியை நீங்கள் மிஸ்ஸே பண்ணல. அந்த மயானக்குள்ள போர்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே லைவாக அங்கே குட்டி குட்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி எங்களை கூப்பிட்டு போச்சு. இல்லை அது லைவ் சவுண்டாகவே பண்ணோம். சிங் சினிமாஸ் நம்ம சச்சின் ஹரி ரெண்டு பேரை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சிங் அங்கே இருக்க ஒரிஜினல் டோனாகவே பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து கூத்து நடந்திருக்கும், அந்த கூத்தெல்லாம் லைவாக எடுத்தோம். நம்ம என்ன சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாவாடை ராய் அந்த ஒரு கூத்து நடந்துட்டு சொல்லுவாங்க பாவாடை ராயன் வருமிதம் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாவாடை ராயன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணுவார். ஆனால் பாவாடை ராயன் ஒரிஜினல் இந்த கதையில் யாருன்னா நம்ம கதிர் கேரக்டர். ஸோ கதிர் பைக்கில் கொஞ்சம் பசங்களை கூட்டு இந்த டியூஷன் பசங்க கிட்ட பேரை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ இது இந்த ரெண்டுமே ஒத்துமை இருக்குல்ல, இது இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறதுக்குல்ல. ஸோ அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரியலாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மியூசிக்கலாக இது ரெண்டையும் இவங்களுக்கு திரும்ப கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். இவங்க வந்து ரியல் லவ் லைவ் சவுண்டு ப்ளஸ் அது இல்லாமல் திரும்ப கூப்பிட்டு நம்ம ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். பட் அது அவங்களுக்கு வரல, அது வரலன்றது தப்பாக இல்லை. அவங்க அவ்வளோ ரியலாக இருக்காங்க, அவங்க மைக் முன்னால் வச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப யதார்த்தமாக ஆடியன்ஸை பார்த்து பாடுறவங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணி இதை மேட்ச் பண்ணி ஃபுல் எபிசோடு எல்லா எபிசோட்லேயும் வரக்கூடிய இந்த மயான கொலையும் நம்மளோட மியூசிக்கும் மிங்கிள் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் அது அது என் ரிசல்ட் பயங்கரமாக வரும்னு தெரியும். ஸோ அதேமாதிரி வந்திருக்காது. ஓகே, சிறப்பு. சாணிக் ஆயுதம் பற்றி கேட்டாகணும். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ராவாக இன்டென்ஸாக ஹார்ட்கோராக இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உரையாடல் எப்படி இருக்கும் அருண் மாதேஷ்? இல்லை அருண் மாதேஷ் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. முதல்ல இப்போ ஃபஸ்ட்டாக அவரை பார்க்குறவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ வயலன்ஸு, ஏன் இப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஒரு வெளியிலேருந்து பார்ப்பாங்க. எனக்கு என்னென்னா நீ ஒரு ஒரு கிரியேட்டராக இல்லை ஒரு டைரக்டராக ஒரு கதைக்களத்தையோ இல்லை வந்து ஒரு 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 அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுறதுக்குல்ல. இப்போ என்னோடய உலகத்தில் நான் பண்ண இந்த பொண்ணிங்கிற கேரக்டருக்கான கோவம் இவ்வளோ வரும், இவ்வளோ குத்துவாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஒரு கிரியேட்டருக்கான ஃப்ரீடம். அது அது அப்படியே ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, 100% இருக்குது. இப்போ எல்லாரும் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கிறதுங்கிறது நல்லது, அது அப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் இந்த படம் அப்படி இல்லை. இது வந்து ஒரு எமோஷனல் கண்டென்ட்டு. ஒரு தன்னோட குழந்தையையும் தன்னோட ஹஸ்பண்டையும் கொன்ன ஒருத்தங்க, தனக்கு நிறைய அநீதி பண்ண ஒருத்தங்களை பழிவாங்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவளோட கோபம் எவ்வளோ ஸ்கேலில் இருக்குங்கிறத நம்மளால் அளக்க முடியாது. அது அது ஒரு வேளை வந்து பயங்கரமாக இருக்கலாம், இதை விட பயங்கரமாக இருக்கலாம். ஸோ இவரோட அளவு இது. ஸோ அதை 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 நான் அவர்கிட்டருந்து புரிஞ்சிக்கிறதுக்கு அவர் 2-3 மீட்டிங் ஆச்சு. அதாவது அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா அனுப்பிச்சு விடுங்க, ஏன்னா அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்கு அவருக்குள்ள. இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவராக இருக்கட்டும், புஷ்கர் காயத்ரி சுழல்கே சொல்கிறானே, அவங்க எந்த இன்புட்டுமே கொடுக்கல. அவங்க நிறைய இது மாதிரி வேணும் இந்த மாதிரி மிஷ் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் நல்லா ஒன்று பண்ணுங்கள், எது பண்ணுங்கள், ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் தான். அது வந்து நீங்கள் லோகேஷ் கனகராஜும் கொடுத்தாரு, அந்த ஃப்ரீடம் வந்து அருண் மாதேஷ் கொடுத்தாரு. ஆனால் எப்போனா ஒரு 2-3 மீட்டிங்க்கு அப்புறம் தான். ஓகே, அது வரைக்கும் வந்து ஏன்னா அவரோட உலகத்தில் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ என்னதுலேயே ப்ராடக்ட் தான் பேசுங்க, ப்ராடக்ட் மியூசிக்கலாக எனக்கு வந்து சாம் நல்லா பண்ணியிருக்காருங்கிற அந்த ஒரு கிரெடிட் இருக்கல, அது சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. இந்த கைதி டைமில் உங்ககிட்ட கேட்க முடியல, பட் இப்போ கேட்குறோம். அதுடைய அவ்வளோ பெரிய அந்த சக்ஸஸ் வந்து இப்போ யூனிவர்ஸாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எங்களுக்கு என்னென்னா ஒரு சின்ன ஏக்கம் வந்து சாம் சிஎஸ் ப்ரோ வந்து லோகேஷ் கனகராஜ் கூட வந்து இணையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு ஃபேக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை கன்ஃபார்மாக நீங்கள் கண்டென்ட்டை பொறுத்து தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஜய் சார் படம் ஒன்று போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து ஒரு மாஸ் படம். ஸோ அதுக்கான ஸ்கேல் வேறு, அதுக்கான ப்ரொடக்ஷன் வேறு. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னென்னா எல்லா படத்துலையும் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, ஆசைப்படலாம். பட் ஆனால் அது அமைஞ்சு வர்றதுக்குன்னு சொல்லி சிலதெல்லாம் இருக்குது. வாண்டடாக அவர் என்ன அவாய்ட் பண்ணல. இப்போ நம்ம அடுத்து அவர் கூட ஒரு படம் பண்ணுவேன், கன்ஃபார்ம் பண்ணுவேன், 100% பண்ணுவேன். ஏன்னா இப்போ கைதி 2 கூட நான் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன்னா கைதி 2 வரும்போது கைதியில் நிறைய லேயர்ஸ் பண்ணியிருக்கிறோம். கைதி மியூசிக் வந்து ஏதோ வந்துட்டு போ ஒருத்தர் வராரு அவருக்கு ஒரு மியூசிக் இறங்குறாரு குத்துறாரு அதுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு மியூசிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஒரு லேயர் இருக்கும். அந்த பிரியாணி மியூசிக்காக இருக்கட்டும், பிரியாணிங்கிறதுக்கு பிரியாணிக்கான மியூசிக்கே கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு ஜெயிலில் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கம்பியை வச்சு தட்டினா வரக்கூடிய மியூசிக். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் லேயர் இருக்குது. ஸோ சில படங்கள் நான் பண்ணுவேன், நாளைக்கு அவர் வந்து ஹேண்ட்ஸம்மர் கூட வச்சு கூட ஒரு படம் பண்ணலாம் நாளைக்கு, நான் சும்மா சொல்கிறேன். இப்போ ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என்னென்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் நம்ம அது கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பட் லோகேஷ் மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர் கூட நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது எல்லாருக்கும் என்னை மாதிரி எல்லாருக்குமே இருக்கும், அது அந்த ஆசை எனக்கும் இருக்குது. ஆமாம், இந்த இன்கேஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கைதி 2 நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, இப்போ நாங்கள் பார்த்து இந்த பிரியாணி தீமாக இருக்கட்டும் அதெல்லாம் கன்ஃபார்ம், அடடா அதுலேயே ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பு. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரியாணி பார்க்கும்போதும் சரி, போட்டி
எல்லாருமே நீங்கள் சந்தோஷம் சார் சார்ட்டு அப்பப்போ பேசுவோம். ஸோ இது வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் அவர் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற நினைக்கிற ஆள் தான் நான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு லோகேஷ் கிட்டே வந்து என்ன சொல்கிறதுனா, நல்ல ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட குழு வாங்கும்போது நம்ம பண்ணணும் எனக்கு. ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ இன்டென்ஸ் நான் மீன் பண்ணுறது என்னென்னா, வெறுமனே ஒரு ஒரு கதையாக போயிடாது. அந்த அந்த கேரக்டருக்கான கேரக்டரைசேஷன், அவரோட இன்னர் ஃபீலு, இன்னர் ஃபீலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸ்க்ரீனில் காமிக்காத ஒரு ஹீரோ ஒரு இன்னரில் ஒரு ஃபீல் இருக்குது, அதை வெளியில் காமிக்க மாட்டார். ஆனால் ஆடியன்ஸ்க்கு தெரியும் அவர் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கார். அதுக்கு மியூசிக் பண்ணுறது இருக்குல்ல, அவ்வளோ டெப்த்தாக போய் அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் நான் எனக்கு அப்படிப்பட்ட படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லோகேஷ்ட்ட சொல்லுவேன், எதாருனா சொல்லுங்கள் பதில். பட் ஆனால் இப்பயுமே அவர் அவர் அவருமே கால் பண்ணி சொல்லுவார் கட்டாயமாக அப்படிங்க. அந்த லெவல் தான் ராப்போர், நல்ல ராப்போர் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் தரமான படைப்புகள் கொடுக்குறீங்க. பட் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்கிற விஷயம், ஹீ ஸ்டில் அண்டர் ரேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த டேர்ம் கேட்கும்போது உங்களுடைய ஃபீலிங் என்ன? இல்லை, என்னோடய எல்லா பாட்டுக்கும் இல்லை எல்லா பிஜிஎம் எல்லாத்துக்கும் கீழேயும் இந்த கமெண்ட் இருக்கும். கன்ஃபார்மாக ஒருத்தராவது போட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை அப்படி பார்க்கல. இப்போ நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற கனவு கூட வரல, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல. ஸோ என்ன, இதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஜேர்னி இதுவே கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நம்ம வந்து கவனிக்கப்படலைங்கிறது உண்மை தான். அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே பாட்டு பண்ணுறவங்கள தான் கவனிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டோ இல்லை வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணுறவங்கள ஈஸியாக வந்து இவரை தெரியுன்றவங்க. ஆனால் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படம் பிஜிஎம் பண்ணுறவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. எனக்கு வரக்கூடிய படங்கள் நிறையா வந்து பிஜிஎம் ஸ்கோப் உள்ள படங்களாக தான் இருக்கும். கைதியாக இருக்கட்டும், இல்லை வந்து சாணிக்காகிதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இதை பற்றி நம்ம இன்றைக்கும் பேசுகிறோம். அது பேசுகிற அது மியூசிக்கலாக நீங்கள் ஒரு மியூசிக்கை கேட்டவுடனே அந்த சீன் ஞாபகத்துக்கு வர அளவுக்கு நம்ம அதில் பண்ணியிருக்கோங்கிற போது அது சந்தோஷம். பட் என்ன, ஒரு பாட்டு இல்லையே, அந்த இயக்கம் இருக்குது உங்களுக்கு, கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வேறு படங்களும் பண்ணுறோம். இப்போ ஸ்பீட் ராஜா இதேராணி மாதிரி படங்களோ இல்லை வந்து அடங்கமரு மாதிரி படங்களோ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பீட் ராஜா இதேராணி நிறைய பேருடைய பிளேலிஸ்ட்டில் இன்னமும் அந்த கண்ணம்மா, ஏன்னா அதுக்கு லிரிக்ஸும் நீங்கள் தான் பிரமாதமாக பண்ணியிருப்பீங்க. ஒரு மியூசிக்கல் ஆல்பமில் இந்த ரொமான்டிக் ஆல்பம் வரும்போது அடிக்கடி பிளேலிஸ்ட்டில் போய் அதை அடிக்கடி கேட்கும்போது நல்லா இன்னும் அந்த ரீச்சும் ரிஜிஸ்டரும் ஈஸியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மியூசிக்கல் ஆல்பம் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு? கிடைக்கலங்கிறது உண்மை தான். அதுக்கு என்ன ரீசனாக, எனக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ரொம்ப மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள ஸ்டோரிஸாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியூசிக் வந்து ரொம்ப, இப்போ எதெல்லாம் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஒரு த்ரில்லராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ஹாரராக இருக்கட்டும், மியூசிக்கு ரொம்ப டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட வருது. அதை அப்படி சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல மியூசிக் இருந்தால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவலில் போயிடும். ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட், பட் ஒரு மியூசிக் இருந்துச்சுன்னா இன்னொரு லேயர் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வராங்க. ஸோ எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பாட்டு பண்ணி பெரிய ஹிட்டு கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் போகணுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதை நோக்கி மட்டுமே போகல. இந்த பெரிய படங்கள் நீங்கள் பண்ணணும், பெரிய படங்கள்னா நாட் மீன் இப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து தரமான படங்கள். பட் ஆனால் பிக் ஆக்டர்ஸ் கூட நீங்கள் கொலாப் பண்ணும்போது உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த பங்களிப்பு இன்னும் பெருசாகும், அது இன்னும் வைடர் ஸ்கேலில் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு இயக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் போயிட்டு அது போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா நிறைய படங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்துட்டு திரும்ப மிஸ் ஆகிருச்சு, மிஸ் ஆகிருக்கு. பட் அதுக்காக நான் ஃபீலும் பண்ணல. ஏன்னா ஒரு 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 டைம் இருக்குங்க, அது சொல்லுவாங்க ஒன்று, நீ வந்து உனக்கு ஒரு டைம் வரும், ஒரு வாய்ப்பு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, பட் உன்னை பற்றி தீட்டிக்கிட்டே இருங்க, எப்பயாவது ஒரு டைம் வரும், அப்போ இறங்கி அடிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பட்டை தீட்டிகிட்டே இருக்கோம். சிறப்பு. அது எந்த ஆக்டர்னு மென்ஷன் பண்ண முடியுமா? இல்லை, நான் எல்லாருமே என்கொயரி வந்திருக்கு, என்கொயரி நிறையா சார்பராஜின் சார்படம்லாம் என்கொயரிலாம் வந்திருக்கு, வந்துட்டு போகும். அதுக்கு ரீசன் வந்து நடக்காததுக்கு ரீசன் வந்து வேறு எதுவுமே இருக்காது, சின்ன சின்ன ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அஜித் சார் படம் இல்லை விஜய் சார் படம் அப்படி தான் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு நார்மலாக. ஆனால் இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இது இருக்குங்க. ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், ஒரு ஒரு டைரக்டருக்கான டீம் இருக்கும், இதில் நிறைய பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்களாக இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து வந்து அமையணும் எல்லாமே. இப்போ நம்ம எனக்கு என்னோடய அங்கீகாரமும் என்னோடய இது என்னென்னா, நம்மளை கன்சிடர் பண்ணுறாங்கன்றிருக்கல, இப்போ இந்த ஒரு பெரிய படத்துக்கு நம்மளை வந்து மியூசிக்கு தேடுறாங்கங்கிறதுக்குல, அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு பெருசாக நினைக்கிறேன். எனக்கேச்சும் ஒரு நாள் அவங்க பண்ண சொல்லும் போது பண்ணுவோம், அப்போ நம்ம இறங்கி அடிக்கலாம் பெருசாக. நிச்சயமாக, நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஃபீல்டில் இருந்து அது உங்களை பேஷன் இப்படி ட்ரைவ் வந்து இப்போது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறது வந்து உண்மையிலேயே அந்த ஜேர்னி ரொம்ப வியப்பு தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது அமையாது, ஹார்ட் ஒர்க்கு சரி அண்டு நீங்கள் கொடுத்த அந்த எஃபர்ட்க்கு மக்கள்கிட்ட கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸும் சரி. ஸோ இதில் நிறைய இன்னல்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையிலே இப்போ நினச்சாலும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, பட் ஆனால் நிறைய பேருக்கு வளர்ந்து வர நிறைய பேருக்கு அது கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடாது, வெக்ஸை உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படி தோன்றது ஒன்றே ஒன்று தான், அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து
வியூஸை வச்சு ஹிட்டுங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு 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 10 மில்லியன் இல்லைன்னா ஒரு 100 மில்லியன் பார்த்துட்டாங்கன்னா அந்த பாட்டு ஹிட்டுங்கிற ஒரு 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 தோற்றம் இருக்குல்ல, அது உண்மை கிடையாது. அது அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் பார்க்க வைக்கிறது ரொம்ப ஈஸி, காசு செலவு பண்ணால் வந்துட முடியும், பட் ஹிட்டுங்கிறது அது இல்லை. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து 2.5 hours படத்துக்கு வந்து இல்லைனா ஒரு 2 hours படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னதாக ஒரு மியூசிக் பண்ணி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக பண்ணியிருக்கும் போது அதுக்கான அதை நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதில். ஆனால் அதே படத்தில் ஒரே ஒரு குத்துப்பாட்டோ இல்லை ஏதோ ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பெருசாக கண்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் நார்மலாக வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கார்லேருந்து எல்லாருக்குமே தனி கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்போசர்னு யார் வாங்குவாங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க, ஏன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அவங்கள வந்து அந்த ஒரு இதில் வச்சுருப்பாங்க. சாங்ஸ் சவுண்ட் ட்ராக் தனியாக இருக்கும், பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து சாங் பண்ணுறவங்கக்காக தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இது மாறணும். ஏன் அப்படின்னா ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் புதுசாக வரமாட்டாங்க. ஏதோ அடிச்சு விட்டு போயிடலாம், ரெண்டு பாட்டு மட்டும் நல்லா ஹிட் கொடுத்துட்டு நல்ல சிங்கர்ஸ் போட்டு பண்ணிவிட்டு பாட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டலாம். இப்படி இருக்கும் நம்ம இந்த லேயர் பண்ணி பண்ணுறது மியூசிக்கு தனி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிலாம் இருக்காது. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஆனால் ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்றேன். இப்போ பாட்டு இல்லாமல் நிறைய பேர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபார்மெட்லாம் வந்து கைதியில் கிடையாது, நான் தான் சொன்னேன் நீங்கள் சாணி கைதத்தில் கிடையாது. இருந்தது தான் ஒருவேளை அதில் ஒரு குத்துப்பாட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதையும் நல்லா தான் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு தேவையில்லைல்ல, தேவையில்லாத போயிட்டு நம்ம எதுக்கு இது. நிச்சயமா. அண்ட் உங்களுடைய இந்த மியூசிக் வேர்ல்டு பற்றி கேட்கணும். அந்த வேர்ல்டுக்குள்ளே போகும்போது எந்த மாதிரி ஒரு வைப் வந்து ஒரு ஹை ஆகி அப்படி அந்த ஒரு நம்ம ரொம்ப சாஃப்டான இது என்னென்னு கேட்டால், நான் கேட்குற பாட்டுங்க எல்லாமே இளையராஜா சாரோட பயங்கர மெலடி சாங்ஸ் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அது கேட்டு கேட்டு அப்படி தான் பழக்கம். எனக்கு மெலடி ரொம்ப பிடிக்கும். ஸோ சாங்கை நான் வந்து என்னோடய பர்சனல் இதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, பட் முன்னால் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஈவன் சாரோட சாங்கெல்லாம் கேட்போம். நம்ம லவ் பண்ணும்போது வந்து அவர் பாட்டை போட்டுக்கிட்டு இது பண்ணுறது அது உண்மை, எல்லாருமே கடந்து வந்தது தானே. ஸோ இவனோட சாங் தான் அப்போ நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பட் இப்போ வந்து சாங்கை வந்து ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து நம்மளும் கிரியேட் பண்ணிருக்காங்க. பயங்கரமா எழுதிருப்பீங்க. விக்ரம் வேதால வந்து அந்த பாட்டு நீ போகாத என்ன விட்டு, அந்த பாட்டு கண்ணம்மா, அந்த ஸ்பீட் ராஜால ஆல்மோஸ்ட் 2-3 சாங்ஸ் தான் எழுதிருந்தீங்க. சோ அந்த ஒரு சைடு வந்து எப்போ ஆக்சுவலி உங்களுக்கே தோணுச்சு, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது? நான் வந்து மியூசிக் பண்ண வந்ததை விட நான் வந்து மெயினா வந்து ஃபீல்டுக்குள்ள ஐடில இருந்தேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு மெயினா வந்ததே வந்து லிரிக் எழுதுறது தான் வந்தேன். சோ லிரிக் எனக்கு எழுதுற ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி தமிழ் எனக்கு ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள் போட்டு எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்படி வந்தது தான் நம்ம. ஸோ மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோம், ப்ளஸ் லிரிக்கு வந்து எங்கெல்லாம் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று கம்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு தனனா அப்படின்னு சொல்லி போட்டு கம்போஸ் பண்ணுறத விட ஒரு ஒரு டம்மி லிரிக்ஸ் ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு அதை கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஈஸியாகவும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்ரம் வேதாள டஸ்க்கு டஸ்க்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆமாம், அது நீங்கள் தத்தகாரமாக நீங்கள் தக்க 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 தத்தா தக்க 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 தத்தா இப்படி இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ஏதாவது வேர்டு போட்டு பண்ணிங்கன்னா ஒரு முறை பழகிட்டா இப்படின் இருக்கும். இப்படி நம்ம ஒன்று போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடும், ஈஸியாக ரீச் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனா லிரிக் டம்மியாக எழுதுவேன். டம்மி டம்மியானால் சும்மா ஒன்று ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வெறும் தனனான படம் வேண்டாமேன்னு. சில டைம் என்னாகுன்னா அவங்க டைரக்டர் அதை கேட்டு அதுவே ஓகே ஆயிருன்னு சொல்லுவாங்க, அதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாட்டு நடந்திருக்கு. முக்கியமாக கண்ணம்மா ஒன்று, உயிர் உருவாதன்னு ஒரு பாட்டு இருக்கும், 20,000 கண்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு. மெல்லிசையில் ஒரு பாட்டு இருக்கும், ஸ்ரேயா கோஷல் ஹரிஹரன் பண்ணது, மழைக்குள்ளேன்னு ஒரு சாங். ஸோ இதெல்லாமே நான் எழுதுனதை டைரக்டர் கேட்பார், கேட்டு இது நல்லா இருக்குது இதே வச்சுக்கலாம் இப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணது அப்படி பண்ணது. நீ போகாத என்ன விட்டு யாருன்னு எழுதுனீங்கன்னு தெரில, பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ்ன்ட்டு போயிருவீங்க. ஓகே, ஸோ கொரிலாக்கு அப்புறமா அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி. இப்போ சுழலில் எல்லா சாங்குமே நான் தான் எழுதியிருக்கேன். சுழலோட டைட்டில் சாங் ஆமாம், உங்களுக்கு அதில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வரக்கூடிய எல்லா சாங்ஸும் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய போயிட்டு தான் இருக்கு. சாம ஸோ அடுத்து நீங்களே சொல்லிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாம் சிஎஸ் பிரதர்கிட்ட கம்மிங் இயர்? இல்லை நீங்கள் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க உண்மையாக, இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறேன்னா நீங்கள் என்கிட்ட இதை எதிர்பாருங்க நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல் இருக்கும். பட் என்னென்னா ஃபிலிம் மியூசிக் டோட்டலி வேறங்க. இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டருக்கு பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து புஷ்கர் காயத்ரிக்கு பண்ண மாதிரி இன்னொரு டேரக்டருக்கு பண்ண முடியாது, ஏன்னா அவரோட டேஸ்ட் வேறு. ஸோ ஒரு ஃபிலிம் மியூசிக்கில் ஒரு ஃபிலிம் கம்போசர் தன்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த கதைக்கும் அந்த அந்த கதையை க்ரியேட் பண்ண ஒரு க்ரியேட்டருக்குமே வளைஞ்சு கொடுத்து போகிறாரு. ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு என்னது அதை நம்ம இப்படி நம்ம இதில் வருங்கிறது தான் இது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஜேனர்லேயே ஒரு சாங் போடுறேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக ஃபேட் ஆயிடுவேன்.
எனக்கு பர்டிகுலர் ஜானர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அதில் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னா கன்ஃபார்மாக நான் ஃபேட் ஆயிடுவேன். ஸோ நான் ஆடியன்ஸ்க்கு என்னென்னா, இப்போ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது என்னோடய மியூசிக் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும்னு நான் நம்புவேன், அதில் எல்லாமே லைவாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அதை நான் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணுற மியூசிக் ஒருவேளை நல்லா இல்லாமல் கூட போகலாம். அதுக்கு ரீசன் வந்து சாம் நல்லா பண்ணலைங்கிறது கூட இல்லை, அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணுது, அதுக்கு நம்ம பண்ணுவோம். அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிடாமல் போவாங்க. ஆனால் நம்ம ஜென்யூனாக ஒரு விஷயம் பண்ணுறோம், அது கண்டினியூஸாக பண்ணுவேன். ஸோ என்கிட்டருந்து நீங்கள் நல்ல மியூசிக் எதிர்பார்க்கலாம், குவாலிட்டியாக இருக்கும். என்ன சொல்கிறது, சில டைம் லேட்டாக புரியுமாங்கல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ புரியலனாலும் கொஞ்சம் லேட்டாக, 3 வருஷம் கழித்து அதை கொண்டாடுவாங்க. அது சில சொல்லுவாங்க, அது ஏங்க இப்போயே புரியல எப்படிங்க 3 வருஷம் கழிச்சு புரியலாங்க. நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்கல. இப்போ வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணோம். ஆமாம், வஞ்சகர் உலகம்னு ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேனல், வித்தியாசமான மியூசிக் பண்ணோம். ஸோ அது எனக்காச்சும் ஒரு நாள் யாராவது திரும்பி பார்க்கும்போது, நம்மளோட லிஸ்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சாம்சிஎஸ்ன்னு ஒரு கூகுள் பண்ணி ஒரு 2025 or 2030 or 2040 பார்க்கும்போது, அவரோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, இதில் எதுவுமே இவர் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு எல்லாமே அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு. சிறப்பு, இங்கே சஸ்டெயின் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம், அதை வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து அந்த தனித்துவத்தை காட்டுறீங்க, அது நிச்சயமாக மக்கள் மனசில் இடம் பிடிக்கும், பிடிச்சிருச்சு ஆல்ரெடி, அது இன்னும் மேலே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, பொறுமையாக கைண்டாக நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசுனீங்க. ஸோ அடுத்தடுத்த படைப்புகளுக்கு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.